ஹாய் நண்பா, இன்றைக்கி விட வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து 2GB ரேம் லேப்டாப்புக்கு ஒரு பெஸ்ட் எமுலேட்டர் எதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன எமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் அண்டு வந்து என்னென்ன பண்ணுறோம் அது உன்னோடாமல் கரெக்டாக உங்கள் லேப்டாப்லையும் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த எமுலேட்டர் பக்காவாக ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த எமுலேட்டர் நேற்று தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள். இதில் வந்து ஃபுல் டோட்டல் கேம் ப்ளே வந்து பண்ணியிருப்பேன், என்னுடைய கேமரே வந்து எடுத்தது. ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய பெல் ஐக்கன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற அந்த அப்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் இந்த எமுலேட்டர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டைரக்டெக்ஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதனால் நமக்கு எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளோட கேமிங்கோட கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்பயும் போல் இதை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸை தான், மற்றபடி எதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து இப்போ தேவையில்லை, நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி ஓகே நண்பா, இந்த எமுலேட்டர் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கக். ஆமாங்க, ஸ்மார்ட் கக் வந்து இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்ன ஒரு ஓல்டு வெர்ஷன் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ புதுசாக ஒரு நேமில் வந்து ரீநேம் பண்ணி உங்களுக்கு ஒரு எமுலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எமுலேட்டர் பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள் மொபைலோட இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த எமுலேட்டர் ஓப்பன் ஆகும். சரி, ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அட்வான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் மொபைல் கஸ்டம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து மொபைலே நார்மலாக வச்சுக்கலாம். அதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 720 கொடுத்துங்க, அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஓகே, சிபிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோவில் இருக்கும். நீங்கள் வந்து 4th Core அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அதாவது 4th Core அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோவில் தான் கொடுப்பாங்க. உங்களோட ரேம் கார்டு என்ன இருக்குதோ அதனோட எண்டு வரைக்குமே கொடுங்க. எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம், அதனால் வந்து நான் 4GB அப்படிங்கிறது செட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, அடுத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுதான் வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டைரக்டெக்ஸ் கொடுங்க, மற்றபடி நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் சேவ் பண்ணி கூட கேம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படிலாம் மூணாவது கேமுக்கார ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து 720 வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் வந்து நார்மலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபூட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுக்காதீங்க, ரீபூட் கொடுங்க. ரீபூட் கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் ரீபூட் ஆகும் உங்களுடைய எமுலேட்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் வந்து ரீபூட் ஆகுது. நம்ம என்ன சொன்னது போலே வந்து உங்களால் இன்டர்நெட் கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த எமுலேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் வந்து இல்லைன்னா வந்து உங்களால் இந்த எமுலேட்டர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, சில எரர்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த எமுலேட்டர் ரன் கொடுங்க. ஓகே நண்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எமுலேட்டர் ரன் ஆகுது. ரன் ஆகி பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே மொபைலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது, சேம் எங்கேயும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூகட்டோட 7 வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையில ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எமுலேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 4.1 நிறுத்திக்குவாங்க, ஆனால் இவங்க தான் வந்து 7.1 வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 7.1 நூகட் தான் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இருக்கும் இதில். சரி ஓகே நண்பா, இதில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாகவும் கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஓபிபி அண்டு ஃபைல்ஸ்லாம் வச்சு உங்களால் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அது எப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாக அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். சரி ஓகே, நான் வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதுவும் ஜஸ்ட்டு வந்து ப்ளே கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது கீ மேப்பிங் வந்து அதை எடுத்துக்கிச்சு, முன்னாடி சும்மா இன்டிமேஷன் வந்து காமிக்குது. நான் வந்து இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து செட்டிங்ஸ் வந்து அல்ட்ராவில் வச்சுக்கிறேன். அல்ட்ராவில் வச்சுக்கிட்டு நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் இந்த கேம் ப்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய மொபைல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குறீங்க என்ன அப்புறம் ஃபுல்லாக லேக் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய மொபைல் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேம் ப்ளே எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் கேமரா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து கேமராவும் ஒரு கையில் வந்து கேம் ப்ளே வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. இதே என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ளஸ் எமுலேட்டர் ப்ளஸ் கேம் ப்ளேக்கான கீ மேப்பிங் இந்த மூணு டாஸ்க்கும் நடக்கிறதுனால என்ன ஆகுனா என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்க்கும்போது உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரியே தெரியும். பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய மொபைல் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆஃப் பண்ணுறதுனால என்னோடய கேமில் மட்டும்தான் ஃபுல் டாஸ்கிங் எடுத்து கேமை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிக்கும்.
இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேம் பிளே வந்து இருக்குதுன்னு. சரி ஓகே நண்பா, இந்த கேம் பிளே வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த எமுலேட்டர் பிடிச்சா மட்டும் டெவலப் பண்ணுங்கள், பிடிக்கலனா நீங்கள் வந்து டெவலப் பண்ண தேவையில்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நேற்று தான் இதை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். அதனால தான் நேற்றே வந்து நான் கம்யூனிட்டி டேபில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். நிறைய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு, ஃப்ரீ ஃபயர் கேம் லைவ் இல்லை பப்ஜி இந்த மாதிரி லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சேனலை வந்து நான் அந்த மாதிரி லைவ்லாம் போட்டேனா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கோசரமே ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது ப்ளூ கேமர் அப்படிங்கிற ஒரு சேனல். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த அந்த சேனலில் நம்ம என்னென்ன வீடியோலாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கேம் ப்ளே லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து கேமை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த சேனலில் போட போகிறேன். ஸோ அதனால் அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம போடக்கூடிய எல்லா கேம் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலில் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் அண்ட் வந்து டெக் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்து நான் கொடுப்பேன். இந்த சேனல் வந்து அதுக்கோசரம் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணதே. கேமுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு சேனல் தனியாக க்ரியேட் பண்ணதில்லை. ஆனால் உங்கள் நீங்கள் கேட்டதுனால வந்து நான் தனியாக ஒரு சேனலில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், ப்ளூ கேமர் அப்படிங்கிற அந்த சேனல். அந்த சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் சரியாக நோட்டிஃபிகேஷன் நிறைய நண்பர்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேலு தான் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னுக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். எல்லா சோசியல் மீடியாக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் லிங்க் கொடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் அதனால் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேஜஸ் எல்லாத்துலேயுமே. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாருங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா மட்டும் வந்து உங்கள் மற்ற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலை எனக்கு லேக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. மற்ற எமுலேட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் இந்த எமுலேட்டர் விளையாடும் போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்கள் நண்பர்களாச்சும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த எமுலேட்டர் சஜஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே நண்பா, நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் எதுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவை, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே லைவ் ஸ்ட்ரீம் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கும் பே பண்ணாமலே உங்களால் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கோசரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த கேம் பிளே வந்து நீங்கள் கடைசி வரைக்குமே பாடுட்டு கண்டிப்பாக வந்து லேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து எனக்கு லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம் டெக் தமிழ் பை சாம். வீடியோ டோட்டலாக பாருங்கள்.
like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. My mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still. Hanging in the balance, not the life I want to live. I want to take it all, standing tall. Fear outweighed the burden.